நீங்க இங்க எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, டைடல் பார்க், மெட்ரோ, அண்ணா மேம்பாலம், கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, அண்ணா நூலகம். இப்படி அண்ணா நூலகம்னு ஞாபகம் வருது. நான் வந்து தனியா அரசியலுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறேன் உங்களை மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு, அது எந்த அரசா வேணா இருக்கட்டும், ஒரு நல்ல திட்டம் போட்டா அடுத்த அரசு வந்து அதை நடக்க விடாம பண்றது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல. அண்ணா நூலகம்னு சொன்னதை எனக்கு ஞாபகம் வந்தது சொல்றேன். நான் இவருக்கு அந்த கதையெல்லாம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உலக தரத்தில் சிங்கப்பூர் மாதிரி ஒரு லைப்ரரிய உருவாக்கிட்டு அதுல உள்ள போறது கூட அனுமதி கேட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க. அது செய்யக்கூடாது. இப்ப இந்த திட்டங்கள்லாம் சொன்னே இன்னமும் செய்யலாமே, செய்திருக்கலாமே என்று உங்களுக்கு தோன்றலாம். இன்னும் முன்னேற வேண்டியது நிறைய இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இவரை கேட்டாலும் ஒத்துக்குவாரு. பல செயல் திட்டங்களை செய்தவர், திட்டம் போட்டவர், செய்து காட்டியவர். இருந்தாலும் இன்னும் செய்திருக்கலாமேன்னா முகம் சொல்லிக்க மாட்டாரு. காரணம், செய்ய விடாமல் தடுப்பது ஒன்றிய அரசு தான். பாதி நேரம் திட்டத்தை செயல்படுத்தலாம்னு கொண்டு வரும்போது இல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஃபேஸ் 2 மெட்ரோ ரயில் 68,000 கோடி, அது அதுல ஒப்புக்கொண்டபடி என்ன பாரி 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 பாசு அப்படின்னு, அதாவது நீ பாதி நான் பாதி என்னும் கணக்கில் ஒப்புக்கொண்டப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட். அது ஒன்றிய அரசும் தமிழக அரசும் போட்டது, ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அந்த 34 கோடி வந்த பாடு இல்ல, எப்ப வரும்னு தெரியாது. சோ அப்பா கொடுத்த அறிவுரைப்படி நமக்கு நாமே நாம தான் செய்யணும் என்பதை முடிவு செய்து கொண்டு 68 கோடி ரூபாயும் தமிழகமே ஏற்றுக்கொண்டு தொடங்கி விட்டார்கள். அப்புறம் கொடுக்கும் போது கூட, பட் மக்களுக்கு அவசரம் என்று நம்மை நாம் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி செயல் திட்டங்கள். ஒன்னும் இல்ல, ஒரு வெள்ள சேதம்னு வரும்போது அடிக்கடி இங்க வரணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல. எலெக்ஷன் போது 8 வாட்டி வருவார், அது அஷ்டலட்சணம் ஆகிவிடாது. அது லட்சணமே இல்லை என்ன கேட்டா. எல்லா நேரமும் இங்க இருக்கணும். முக்கியமாக வெள்ளம் வந்த பொழுது ஒரு நிதி இங்க கொடுத்து அனுப்பல. இது நான் சொல்வது நிஜம். நீங்க கட்சி கட்சி எல்லாம் பார்க்காதீங்க. அவசர தேவைக்கு உதவாத கை நல்ல கை இல்ல, அரசு இல்ல. அது உதவியாகணும். சர்வாதிகாரத்தை எதிர்க்க வேண்டும் என்பது இப்ப இல்ல. மாண்புமிகு முதல்வர் அவருடைய இளமையிலேயே துவங்கி ஜெயிலுக்கு எல்லாம் போய் கஷ்டப்பட்டிருக்காரு. எதற்காக? அப்பவும் சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான், இப்பவும் சர்வாதிகாரத்தை எதிர்த்துறான். கட்சிகள்லாம் அப்புறம், மக்களுக்கு சர்வாதிகாரம் பிடிக்காது, நல்ல தலைவனுக்கும் அது பிடிக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.